அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திரு தியாகராஜன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு கிரகம் தன்னுடைய பிரதிநிதியாக எத்தனை கிரகங்களை ஜாதகத்தில் வைத்துள்ளது என பார்க்கும்போது அந்த கிரகத்தின் நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரத்தில் எத்தனை கிரகங்கள் உள்ளன என பார்க்கின்றோம். எனது கேள்வி, அந்த கிரகத்தின் உப உபநட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களையும் பார்க்க வேண்டுமா வேண்டாமா என தெளிவுபடுத்துங்கள். அந்த உப உபநட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களின் வலிமையை எவ்வாறு நிர்ணயம் செய்வது அப்படின்னு மிக அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனையும் உபநட்சத்திரத்தின் பலனையும் தரும் என்பது சார ஜோதிடத்தின் முக்கிய விதி. ரொம்ப டெப்த்தாக அனலைஸ் பண்ணும்போது நம்ம உப உபநட்சத்திரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சம்பவத்தின் முதல் பகுதி, ரெண்டாவது பகுதி, மூணாவது பகுதின்னு மூணு பகுதி பிரிக்கும் போது, முதல் பகுதி என்பது நட்சத்திரம், ரெண்டாவது பகுதி என்பது உப நட்சத்திரம், மூணாவது பகுதி என்பது உப உபநட்சத்திரம். இந்த முதல் பகுதியும் ரெண்டாவது பகுதியும் நம்ம ஜென்ரலாக பிரிக்கும் போது முதல் பகுதியும் ரெண்டாவது பகுதியும் வந்து கிட்டத்தட்ட 80% எடுத்துக்கோம், கடைசி பகுதி 20% அப்படின்னு எடுத்துக்கலாம் பொதுவாகவே. ஆனால் விரைந்து செல்லக்கூடிய கிரகத்துக்கு இந்த உப உபநட்சத்திரம் பெரிய அளவுக்கு பயன்படாது. அதாவது சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இந்த மாதிரி கிரகங்களுக்கெல்லாம், அப்புறம் புதன், இந்த நாலு கிரகத்துக்கும் விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதால இதுக்கு வந்து பெரிய அளவுக்கு இந்த உப உப நட்சத்திரத்தின் பலனை தராது. ஒருவேளை தந்தாலும் கூட இதுக்கு எப்படி எடுத்துக்கலான்னா, 90% சப்லாடுக்கு ஸ்டார் லாடுக்கும் சப்லாடுக்கும், சப்லாடுக்கு 10% வச்சுக்கலாம். இதே மெதுவாக செல்லக்கூடிய கிரகத்துக்கு தான் இதனுடைய பங்களிப்பு அதிகம். அதாவது சனி, ராகு, கேது, குரு இந்த மூன்று கிரகங்களுக்கும் உப உப நட்சத்திரம் ஓரளவுக்கு, ஏன் அப்படின்னா இந்த மூன்று கிரகங்களும் சப்லாட் அப்படிங்கிறது குயிக்காக மாற்றாது. உதாரணத்துக்கு சனி ஒரு நட்சத்திரத்தில் ஒரு வருஷம் இருக்கும் தோராயமாக, உப நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 2 மாதம் கூட இருக்கும் பெரிய உப நட்சத்திரமாக போயிட்டால். அதாவது நம்ம சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்தில் போயிட்டால் கிட்டத்தட்ட 1.5 மாதம் அதுக்கு மேலே கூட இருக்கும். அதனால் இதுக்கு உப உப நட்சத்திரங்கிறது ஒரு முக்கியம். இதே சூரியனாக இருந்தால் ஒரு நட்சத்திரத்தில் 13 நாள் இருக்கும், ஒரு உப நட்சத்திரத்தில் 2 நாள் இருந்தாலும் கூட உப உப நட்சத்திரத்தில் 4 மணி நேரமோ 5 மணி நேரமாக தான் இருக்கும். அதனால் அது பெரிய அளவுக்கு அது வந்து ஒரு எஃபிஷியன்ஸை தராது. அப்படிங்கிறதால நாம் என்ன பண்ணுறோம், அது விரைந்து செல்லக்கூடிய கிரகத்துக்கு அவ்வளோ பெரிய முக்கியம் இல்லை, மெதுவாக செல்லக்கூடிய கிரகத்துக்கு முக்கியங்கிறதால நம்ம என்ன பண்ணலான்னா, ரொம்ப டெப்த்தாக ஒரு பேட் டைம் வருதுன்னா சப்லாட் நல்லா இருக்குன்னா கடைசி நேரத்தில் அவங்க நல்லா எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக இருந்தாலும் கூட அதுக்கு சப்லாட் நல்லா இருந்தால் எண்ட் ஆஃப் த காலகட்டத்தில் ஒரு சுக்கரதசை, சுக்கரன் வந்து ஸ்டார் லார்ட்லேயும் சப்லார்ட்லேயும் 6, 8, 12 இருக்குது, கடைசி சப்லாட்ல ஒரு 11 இருந்தால் கடைசி காலத்தில் அந்த சுக்கரதசை முடியும் போது நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கடைசி புத்தி இந்த புதன் புத்தியும் கேது புத்தியும் 6, 8, 12 தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் சிறப்பு. அங்கே ஏதாவது ஒரு பிள்ளைங்க இருந்தால் அதுவும் நம்ம கேரண்டி தர முடியாது. அதனால் இந்த சப்லாடுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகத்துக்கு எடுத்துக்கலாம், விரைந்து செல்லக்கூடிய கிரகத்துக்கு பெரிய அளவுக்கு அது யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆராய்ச்சி பூர்வமாக நாம் என்ன பண்ணோம்னா, சப்லாட எண்ட் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். மெதுவாக விரைந்து செல்லக்கூடிய கிரகத்துக்கு எண்டாவது டயர்டில் ஒரு சுக்கரதசையில் கடைசி 1 வருஷம் அப்படி 2 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு 3 வருஷம் 4 வருஷம் கூட எடுத்துக்கலாம். அதாவது சனி தசை இந்த மாதிரி வரும்போது கடைசி 3 வருஷம் உப உப நட்சத்திரம் வேலை செய்யும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்.